ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹா அனந்த் திருவடிகளே சரணம். சீருற்ற செஞ்சொல் திருவாய்மொழி பிள்ளை சமூகமும் தாருற்ற மார்பும் தளிரை பதங்களும் தன்மனத்து பூரித்து வாழும் மணவாள மாமுனி பொன்னடிகள் பாரில் தனித்தவடியேன் சரண் என்று பற்றினனே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம். திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதி ஆச்சரியமான ஒரு திவ்ய பிரபந்தம் இது. முதலே சொல்லிடுறேன், இது வந்து காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் அப்படின்றது வந்து எந்த விதத்திலையும் மாற்றிக்கிறதே இல்லை. இது நான் காகான் கத்துறதே வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை வந்து உண்மையிலேயே உணர்ந்தவர்கள் எப்படி எப்படிலாம் சொல்லுவான்றதை நம்ம பார்க்கலாம். கையில் முடிஞ்சால் திருவாய்மொழி நூற்றந்தாதி கிரந்தத்தை கையில் எடுத்து வச்சுக்கலாம். நானுமே வச்சுருக்கேன், ரெஃபரன்ஸ்க்கு பயன்படும். நம்முடைய சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லித்தரா அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ ப்ராக்ரெசிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்முடைய சிஸ்டம். வேதத்தில் பார்த்தா எல்லாமே இருக்கும், எல்லா விஷயங்களுமே இருக்கும். வேதத்தில் சொல்லியிருக்கேன்னு எல்லாத்தையும் ஒரு ஆள் பண்ணக்கூடாது. ஒரு ஆளினுடைய நிலைக்கு ஏற்றாற் போல தான் அது பண்ணணும். அவரவருக்கு உண்டான நிலைக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கும். அவரவருக்கு அந்த நிலைக்கு உண்டான விஷயங்கள் அதுல இருக்கும். நம்முடைய நிலை எதுன்றத உணர்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றதுக்காகத்தான் ஒரு ஆச்சாரியனே தேவைப்படுறது. ஏகம் யதி பவேத் சாஸ்திரம் ஞானம் நிஸ்சம்சயம் பவேத் பகுத்வாத்திக சாஸ்திரானாம் ஞான தத்துவம் சுதுர்லபம்னு ஏற்கனவே சாஸ்திரங்களே பல ரகமா இருக்கு. சாஸ்திரங்களே பல ரகமா இருக்கு. வேதத்தை மாத்திரமே சாஸ்திரம்னு வச்சுட்டா வேதத்திலேயே பலவிதமான விஷயங்களை வேற சொல்றது. சொர்க்கம் வேணுமான்னு கேட்கறது வேதம், வேணுங்கிற வாழ்க்க அதுக்கு ஒரு ஹோமத்தை பண்ணு, ஜோதிஷ்டோமோ அக்னிஷ்டோமோ. ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிக்கணுமா, ராஜசூ யாகம் எதையோ ஒன்று பண்ணு, இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அந்த ஆசை இருக்கிறவனுக்கும் ஒரு விஷயத்த சொல்றது வேதம். ஆனா வேதம் மூலமா அதை ஒருத்தன் பண்ணும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய பலனை அவன் அனுபவிச்ச அப்புறம் அதுல இருந்து அவனுக்கு நிவர்த்தி ஏற்படுது. அதுதான் வேதத்தினுடைய சிறப்பு. வேத புருஷனுக்கு என்ன பேர்னா, பெருமாள் பல ரூபத்துல இருக்கான் இல்லையா, அதுல வேதத்தினுடைய ரூபத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அபாந்தர தமஸ் அப்படின்னு பேரு. அது என்ன பேர் அப்படின்னா அபாந்தர தமஸ் அப்படின்னு பேரு. அந்த அபாந்தர தமசினுடைய ஒரு வழியானது ரொம்ப அழகான வழி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ எதை விரும்புறியோ அதை நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், வேற ஒருத்தன் வழியா போய் நீ எதையோ பண்ணாத, நானே கொடுக்குறேன்னு கொடுப்பேன். இவர் கொடுத்த உடனே என்ன ஆயிடும், அவனுக்கு அதுலேருந்து பற்று போயிடும், நிவர்த்தி ஆகி அடுத்தது பிரவர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். இதுதான் வேத புருஷனுடைய செயல்பாடு. அதனால தான் வேதத்தை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் செய்யணும்னு சொல்றதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, உன்னத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த நிலைக்கு உண்டான பிரவர்த்திக்கு கொண்டு போகும். இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும், அக்னியை விடவே கூடாது அப்படின்னு சொல்லும். உனக்கு பக்குவம் வந்துருட்டா அக்னியை விட்டுடு, சந்நியாசம் அப்படின்னு சொல்லும். இது மாதிரி உனத்தை விட்டுட்டு 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 அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு வேதம் வழியா பண்ணும்போது தான் நடக்கும். வேதத்தினுடைய ஒரு தனிப்பட்ட தனிச்சிறப்பு அது. எதெல்லாம் இவன் ஆசைப்பட்டு யதா உபாசத்தே ததைவ ஃபலமஸ்புதேன்னு எதையே எதை வேணும் 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 கேட்டுட்டே இருக்கானோ அதே கொடுக்குறமா எம்பெருமான். அது வேதம் மூலமா நம்ம கேட்டோம்னா வேதம் மூலமா அது கிடைக்கும் பொழுது அது வந்த உடனே என்ன ஆயிடும், அவனுக்கு அதுல அற்றது பற்று அப்படின்னு உடனே அடுத்த நிலைக்கு தூக்கின்படும். வேதத்தினுடைய ஒரு சிறப்பு. இப்படி பார்க்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த ஒரு நிலை வேதத்துல. இது வர்றதுக்கு எத்தனையோ கோடி ஜென்ம காலம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் எத்தனை கல்ப கோடி காலங்கள் நம்ம தாண்டிருப்போம்னே நமக்கு தெரியாது. எத்தனை ஜென்மங்கள், எத்தனை கோடான கோடி ஜென்மங்கள் தாண்டிருப்போம்னு தெரியாது. தாண்டினாலும் இது கிடைக்கணுமான அவசியம் இல்லை. இது கேவல பகவத் கட்டாட்சம் தான்.
இருப்பினும் அதுக்குமே எத்தனையோ கோடி ஜென்மங்கள் தாண்டி தான் வந்துருக்கு இந்த கட்டாட்சம் படுறதுக்கு. இப்படி பெருமாள் தான் உயர்ந்தது, அவரை தான் நம்ம அடையணும்னு சொல்லும் பொழுது அதுக்கும் மேல ஒரு நிலையா இருக்கக்கூடிய ததிய சேஷத்துன்னு அடியார்கள் அப்படின்னும், அதுக்கும் உயர்ந்ததா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அப்படின்னு பிரதம பருவம், மத்தியம பருவம், சர்ம பருவம். பிரதம பருவம் சர்ம பருவம்னு இருக்கு. சர்ம பருவத்துக்கு முன்னாடி இந்த மத்தியம பருவம்ன்றத அடியார்களும் அடியார்கள் கொண்டாடக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல அருளிச்சையில நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே ஆழ்வார்கள் எம்பெருமாடத்துல உருகரா அது பண்றாரு நம்ம எல்லாம் நினைச்சுருக்கோம் வாஸ்தவத்துல. ஆனால் அருளிச்சையில பறக்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ததிய சேஷத்துவம் தான், அடியார்களை தான் கொண்டாடுறது. ஒரு பெரிய ஆளு இதத்தனையும் பண்றான், என்னென்னமோ பண்றான், அவன் யாருன்னா அவன் எனக்கு ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொன்னா இது போதுமே இந்த ஆளை பத்தி சொல்றதுக்கு? ஆளை வந்தார் அதுதானே சொன்னார், நீர் வேணா நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அக்கி ஆழ்வான்னு அவங்க கிட்ட போய் நான் போய் மூணு கேள்வி கேட்டுட்டு வரேன், நானே எப்படின்னா எங்க ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் போனார். அது மாதிரி ஒரு ஆளுனுடைய பிரபாவத்தை முழுக்க சொல்றது இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒருவனிடத்துல அவன் ஆழங்கால் பட்டிருக்கான்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்றதுக்கு தான் எம்பெருமானை பத்தி இவ்வளவு சொல்றதே ஒழிய, வாஸ்தவத்துல எம்பெருமானே வந்து தன்னை வந்து தன் காலில் விழுணும், தன்னை வந்து இது பண்ணுன்றதுல அவனுக்கு ஈடுபாடே கிடையாது. இதை தெளிவா ஒரு திருவாய்மொழி அதில சாதிக்கிறார், கொண்ட பெண்டர் தாம் முதலாக கூறுமுற்றார் கண்மத்தால் அண்டினவர் என்றே அவரை விட்டு தொண்டருடன் சேர்க்கும் திருமாலை சேரும் என்றான் அப்படின்னு சாதிக்கிறார். ஒன்பதாம் பத்து தொடக்கம் கொண்ட பெண்டர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர்களும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தியாதும் இல்லை எண்டு செய்யும் கீழும் மேலும் முற்றவும் உண்டவிரான் தொண்டரோமாய் வியலல்லால் இல்லை கண்டிருக்குமையே அப்படின்னு சொல்லி அவர் சாதிக்கிறார் ஆழ்வார். அதனுடைய சாரமாக சுவாமி சாதிக்கும் பொழுது தொண்டருடன் சேர்க்கும் திருமாலை சேரும் என்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எம்பெருமானை நாம் அடைவது அடியார்களிடத்துல நாம் கைங்கரியம் செய்வதற்கு, தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். இந்த எம்பெருமான்றதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்னா, சேஞ்ச் பண்ணோம்னா எம்பெருமானார்னு போட்டாலும் இதே தான் பதில். எப்படின்னா எம்பெருமானாரே உன் திருவடி தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும், மற்றொன்று காட்டி மயக்கிடலே அப்படின்னா போந்தது என் நெஞ்சன் பொன் வண்டு உனது அடிப்போதில் ஒன் சீராம் தெளிதே நின்று அமர்ந்திட வேண்டி அப்படின்னு கெஞ்சும் பொழுது நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் ராமானுஜா, இதுவன்றி ஒன்றும் மாந்தகில்லாது மற்றொன்று காட்டி மயக்கிடலே, கையில் கனி என்ன கண்ணனை காட்டிலும் இந்த மெயில் பிறங்கிய சீரன்றி வேண்டில ஞான் காட்டித்தறியும் அப்படின்னு சாதிக்கிறார். வருள் நீ செயல் தருவன் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில போகும்பொழுது இன்புற்ற சீலத்து ராமானுஜா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவதொன்று உன் தொண்டர்கட்கே அன்பு திருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே அப்படின்னு முடிக்கிறார். அதனால எம்பெருமானிடத்திலிருந்து நம்ம இவ்வளவு நாள் எம்பெருமான் தான் எம்பெருமான் தான் நினைக்கிறது எல்லாமே, எம்பெருமானே நம்ம எங்க போய் சேர்க்கிறான், அடியார்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்த மயில் ஆடி மகிழ்வானில் அடியார் குழாங்களுடன் கூட முடியாதபடிக்கு வருத்தம் ஏற்படுது, கூடி இன்பமெய்தா குறையதனால் வாடி மிக. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு அடிப்படை. அதுலேயும் அந்த அடியார்கள் யார கொண்டாடுறான்னு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட வைபவம் நிறைந்த ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு பார்க்கறச்சே அந்த ஆச்சாரியன் இடத்துல போய் நமக்கு புத்தியானது ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சர்ம பருவ நிஷ்டையில கொண்டு போய் நிறுத்துறா. இதுதான் நம் சம்பிரதாயம். இந்த பிரதம பருவத்தெல்லாம் பேசவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அருளிச் செயல்
நல்ல சர்ம பருவ நிஷ்டையில் இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய வாயிலாக காலக்ஷேபமாக வந்தால்தான் அதுக்கு மதிப்பே. பெருமாள்ன்றது கடல், பெருமாள்ன்றது பெரிய கடல். ஆச்சார் என்பது ஒரு சின்ன பாத்திரம். கடல்ல போயிட்டு இந்த அருளி செயலா இருக்கக்கூடிய புளிய கொண்டு போய் கரைச்சோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், பிரயோஜனமே இல்லாம போயிடும். பாத்திரத்துல கரைச்சாதான் அந்த புளிக்கு பிரயோஜனமே. அதனால ஆற்றில் கரைத்த புளியாயிருக்கும் தமிழ் ஆரணமேன்னு சொல்றா. ஏன் அப்படின்னு சொன்னா, இது பிரதம பருவத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாயில் வராதபடிக்கு, சரம பருவத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அக்ரேசராக இருக்கக்கூடிய பொய்யில்லாத மனவாள மாமுனிகளுடைய திருவாயினாலே வெளிப்பட்டதுனால சீசைலேச தயா பாத்திரத்துக்குள்ள அடங்கிது. இந்த பாத்திரத்துக்குள்ள அடங்கினதுனால அந்த அருளி செயலானது ஆற்றில் கரைத்த புளியா இருக்க இல்லாதபடிக்கு ஒரு பிரயோஜனமா ஆச்சு அப்படின்னு சொல்றா. அதனால சரம பருவ நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் தான் அருளி செயலை வந்து சொல்லணும்னே இருக்கு. அந்த மாதிரியான அதிகாரிகள் சொன்னாத்தான் அருளி செயலுக்கே வந்து சந்தோஷம் ஏற்படும். இல்லைன்னா நடுங்கும். எப்படி வேதம் ரஜோதமோ குணங்கள் இருக்கக்கூடியவனை கண்டா நடுங்குமோ, அது மாதிரி தாழ்ந்த நிலைகளா இருக்கக்கூடிய வெறும் கேவல மோட்சம் அப்படின்னோ, இல்ல பிரதம பருவமா இருக்கக்கூடிய பெருமாள் தான் என்னத்தையும் நமக்கு கொடுக்க போறாரு, அவரை தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு அங்க போறோம்னோ, அதுல சுவார்த்த மோட்சம்னும் பரார்த்த மோட்சம்னும் இப்படிப்பட்ட உத்தேசிய வஸ்துவே பெருமாள்னு நினைக்கக்கூடியவர்கள் கையில போகும்பொழுதே அருளிச்சேல் நடுங்கும். சொல்றதுலாம் ரொம்ப தாத்பரியம், ரொம்ப ரகசியமான விஷயங்கள். வெளியில பகிர்ந்தாலும் இது எத்தனை பேருக்கு வந்து அது புரியும்னு தெரியல. இன்ஃபேக்ட் அது நிறைய பேர் அக்செப்டும் பண்ண மாட்டா. அதனால நமக்கு ஒன்றும் குறையில்லை, சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ அருளிச்சையில பார்த்தோம்னா இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கணினுச்சிறுத்தாம்பு, மற்றொன்று அருளிச்சேல். ஒன்று கணினுச்சிறுத்தாம்பு, மற்றொன்று அருளிச்சேல். இது ரெண்டும் இருக்கு. இதுல கணினுச்சிறுத்தாம்பு நேரடியா தேவு மற்றியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே பெரியவன் குருகூர் நகர் நம்பி காளுரியனாய் அடியன் சதிர்த்தேன் என்றே என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே ஒந்தமிழ் சடகோபன் அருளையே என் திசையும் அறிய இயம்புகேன் அப்படின்னு நான் அவருடைய பாசுரங்களை சொல்றதும் அவருடைய புகழை பாடுறதும் அவர் திருவுடைய மேவினேன் அவன் பொன்னடி மேவினேன்றதும் அவன் என்னை விட்டு விட மாட்டான்றதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க கணினி சுட்டாமல் இருக்கும். மத்தவாளிடத்திலையும் அருள் கண்டீர் உலகில் மிக்கதே அப்படின்னு அவளிடத்துல சொல்றதுமாய். இப்படி மற்றவர்களையும் ஆழ்வாருடைய பெருமையை சொல்லி சேர்க்கறதும், தானும் அவருடைய புகழ பாடுறதும், அவர் தமக்கு செய்யறதும், தான் அவருடைய திருவடியை தொடர்றதுமா, இப்படி உபாய உபேய புருஷார்த்த எல்லாமே எதை சொல்லலாம், எதை என்ன வேணா வச்சுக்கலாம், எல்லாமே ஆழ்வார் தான். உண்ணும் சோறு பருவநீர் திண்ணம்பத்தில் எல்லாம் ஆழ்வார், ஆழ்வாருடைய திருவடியே அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாசனம். ஆனா பத்தே பாசனம் தான், பத்தே பாசனம் தான். அருளிச்சேலோ ஆயிரம் இருக்கு. இப்போ பொய்யில்லாத மனவாள மாமிகளுக்கு ஈட்டு பெருக்கர்னு சொல்றாங்க. அவர் ஈட்டு பெருக்கர், ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு வியாக்கியானங்களை செய்தார், ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு செய்தார், மூக்ஷு படிக்க செய்தார், இப்படிலாம் இருக்கு. வியாக்கியானங்கள்லாம் பறக்க எழுதினா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பெருக்கினர், நிறைய விஷயங்களை பறக்க எழுதினா இருக்கு. இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. பூர்வர்களுடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் சுருக்கி உபதேசத்தின் மலைன்னு கொடுத்தார். எப்படி கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்லி ஆழ்வாருக்கு பேரோ, கிருஷ்ணன் மேல் இருக்கக்கூடிய காதலே வடிவாக இருக்கக்கூடிய தத்துவமோ, அது மாதிரி யதீந்திர திருஷ்ணா தத்துவம்னு இவருக்கு பேர். யதீந்திர பிரவணன் அதுதான் சொல்றான். யதீந்திரர் இடத்துல இருக்கக்கூடிய காதலே ஒரு வடிவா வந்ததுனால இவருடைய பாசுரங்கள் எல்லாம் யதீந்திரருடைய காதல் அப்படியே சாறு பிழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கோம். அவரிடத்துல எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த திருவாய்மொழி நூற்றாண்டாதிக்கு வருவோம்.
அருளிச்செயல்ல எம்பெருமானை பத்தி பறக்க இருக்காம இருக்கு, அங்கங்க அடியார்களை பத்தி கொஞ்சம் இருக்கு. கண்ணினு சுருத்தாம்பா நேரடியா போய் ஆச்சாரியம் தான் ஆழ்வார் தான் நமக்கு உத்தேசி வஸ்துன்னு நேரடியா சொல்றது. இதுவோ 10, அதுவோ 1000. இப்போ மாமுனிகள் என்ன பண்ணிருக்காருல அப்படின்னு சொன்னா, அவரை பெருக்கர்னு சொல்றதா சுருக்கர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை பண்ணிருக்காரு. இந்த 10 பாசுரமா இருந்த கண்ணினு சுருத்தாம்ப 100 பெருக்கிட்டார். 1000 பாசுரமா இருந்த இந்த அருள் செயல 100 சுருக்கிட்டார் திருவாய்மொழிய. 1000 பாசுரமா இருந்த திருவாய்மொழிய 100 சுருக்கி, அதான் சொல்வா, நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி வெறும் கச்ச 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 கச்சான்னு இருந்த அந்த பெருமாளை பத்தி சொன்னது எல்லாத்தையும் சுருக்கிட்டார் 100. ரொம்ப குறைச்சலா சொன்ன இந்த 10 பாசுரத்தை அப்படியே 100 பெருக்கிட்டார். ரெண்டுத்தையும் ஒரே பிரபந்தத்திலே பண்ணிட்டார். கேட்கக்கூடியவர்களுடைய நெஞ்சு உருகும்படியா பண்ணிட்டார். இப்படி சுருக்கி பெருக்கி உருக்கி பண்ணிட்டார். நெய்னா சாத்விகர்களுடைய மனச, அவர்களுடைய திருமேனிய நெய்யும் சொல்றது. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் இன்னும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம்பர உயப்போம் அப்படின்னு சொல்லி நெய்க்குடத்துல எறும்பு போய் விழுந்து அதுலேயே செத்து போயிடும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி கிருமிகள் வந்து சத்துவமே வடிவான ஆழ்வாருடைய திருமேனி கிட்ட வரும்போது மடிஞ்சு போயிடும். காலம்பெற உய்யப்போமின் அப்படிங்கிறது. அதனால நெய்ன்றது சாத்வீகர்களுடைய திருமேனி திருவுள்ளத்தை சொல்றது. அது உருகும்படியா இப்படி திருவாய்மொழி நூற்றிருந்தாது என்று திவ்ய பிரபந்தத்தை பண்ணியிருக்கோம். இந்த திவ்ய பிரபந்தத்தை எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பலவிதமான விஷயங்கள். முதல்ல அடிப்படையா சுவாமி பிள்ளலோகம்ஜியர் சாய்ச்சதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெளிவா சாய்ச்சிருக்கார். நிர்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, வெண்பாவா இருக்கணும், அந்தாதியா இருக்கணும், முதல் சொல் நம்மதில்லை கடைசி சொல் நம்மதில்லை, ரெண்டுமே ஆழ்வாருடைய சொல்லாத்தான் இருக்கணும், செவிக்கினே செஞ்சொல்லா இருக்கணும். இருக்கிற 4 வரியில இந்த வெண்பால முதல் சொல்லு கிடையாது கடைசி சொல்லும் கிடையாது, முதல் சொல்லுக்கு ஏத்த மாதிரிதான் இதுவும் மூணு வரணும், இப்படியெல்லாம் இருக்கு. இதுல அந்த 10 பாசுரத்தோட பொருள் வரணும். கண்டிப்பா நம்மாழ்வார் அதுல அவருடைய திருநாமம் இருக்கணும். மாறன் பேசும் பராங்குஷன் மொய்மொழிகழ்வன் ஞானமுனி இப்படிலாம் அவருடைய திருநாமங்கள் எப்படியோ இருக்கணும். இதுக்கு மேல ஏழு சிகர வேங்கடத்து பாதித்த வளரொளிமால் சோலைமலைக்குன்னு திவ்ய உபதேசங்களையும் அவங்க சாதிக்கிறார். எல்லா இடத்துலையும் சாதிக்கலனாலும் பல இடங்களில் சாதிக்கிறார். வைகல் திருவண்மண்டூர் வைகுமி ராமனுக்கு சாதிக்கிறார். இப்படி திவ்ய தேசங்களையும் வேற சாதிக்கிறார். ஒருத்தர் வந்து முதல் சொல்லும் இல்லை கடைசி சொல்லும் இல்லை, உள்ள மாறன் வரணும், அதுல வந்து திவ்ய தேசங்களும் வரணும், அதுல 10 பாசுரங்களுடைய சாரமும் வரணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த மாறன் தான் நமக்கு உத்தேசிய வஸ்துன்னு அந்த 10 பாசத்துல இருந்த மதுரவி ஆழ்வாருடைய கண்ணு வச்சிருந்தாங்க 100 ஆக்கிருப்பார். உத்தேசிய வஸ்து பார்த்தா ஒரு இடத்துல கூட இப்படிப்பட்ட மாறன் பாடின்னு அந்த பெருமாளை நீ கைய குப்புன்னு சொல்லியிருக்கவே மாட்டேறது. இந்த சர்மபர்வ நிஷ்டையில இருக்கிறவாளுடைய அந்த பெருமை எவ்வளவு அழகுன்னு பாருங்க. மாறன் பொன்னடியே நந்தமத்து புண், பூங்கழலே நெஞ்சே புகழ், முன் செலுத்துவோம் எம் முடி, வாழ்த்திடுக என்னுடைய வாய், காதலிக்கும் என்னுடைய கை. இப்படி இவர் சாதிக்கிற ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அவருக்கு மங்களா சாசனமா வாழ்த்துன்னு, அவருடைய திருவடிதான் நமக்கு வந்து புருஷார்த்தம் உபேயம் பொன்னடியே நந்தமக்கு பொன் அப்படின்னு. அத பூங்கழலே நெஞ்சே புகழ் அப்படிங்கிறதும், மனசால நெஞ்சு அப்படின்னு, வாயால வாக்கு அப்படின்னு, கையால காதலிக்கும் என்னுடைய கை, மனசு வாக்கு அயங்களாலையும் அதை பண்ணணும். இப்படி பல விதமா முழுக்க 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 எதை பார்த்தாலும் மாறன்தான் இருக்கும். இது ஒரு அழகு. அப்போ 10 பாசுரமா இருந்த கணினி வச்சிருக்காம 100 ஆக்கிட்ட. இதோட மார்க்க வந்து 100 பண்ணிட்டு ஏதோ 1000 அது தங்கியிருந்தா அடங்கி ஒழுங்க வாங்க அப்படின்னு இதுக்கு நேரம் இங்க அடைக்கிவிட்டார்.
சத்தத்தெல்லாம் குறைச்சி அடக்கி மொத்தமாக இப்போ தெளிவாக என்ன சொல்ல வரீர் அப்படின்னா, தெளிவாக சொல்கிறேன், இப்போ இப்பயும் மாறந்தான் நமக்கு உத்தேச வசதி இல்லையே. ஆயிரத்துலேருந்து என்ன குறைச்சி பத்துலேருந்து அவரே சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லணும், கிடையாது கிடையாது, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தெல்லாம் கிடையாது, மாறந்தான் எங்களுக்கு என்ன மாறனுக்குள்ள நீ இருக்க அவ்வளோதான். விலக்ஷண ஜீவ விசிஷ்ட பகவத் தத்துவமாக இருக்க, இப்படி மாறனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் எங்களுக்கு, எம்பெருமானோட சேர்ந்த எம்பெருமான் தான் எங்களுக்கு, மாம்பிகளோடு சேர்ந்த எம்பெருமான் தான், வெறும் தனியாக பெருமாள்னா வேலை கிடையாது, தனிப்பாட்டே நமக்கு கிடையாது, எல்லாத்தையும் போட்டு அடக்கிப்பாரு. ஆழ்வார் என்ன பண்ணார், பத்து பாசத்துல நீ நானும் சொன்னவர் பதினோராவது பாசத்துல தான் தம் பேரை சொன்னார். இவர் என்ன சொன்னார், அந்த பதினோராவது பாசரம் அந்த பத்து பாசரத்துக்கு ஒரு பாசரமா பதினொன்றாவது வந்துட்டே இருக்குல்ல, இவர் தனியா ஒரு பாசரத்தை எழுதி அதுல அதே மாறனை போட்டுட்டே வர்ற. ஆனா எல்லா இடத்துலையும் பெருமாள் போடணும்னு ரூல் இல்லை, போட்டிருக்கார், எல்லா இடத்துலயும் போடணும்னு ரூல் இல்லை. உத்தேசிய வஸ்து பார்த்தா மாறன் 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 சொல்லிட்டு வர. சரி, இதுல என்ன பெரிய விஷயம், இதே பெரிய விஷயம், இதை விட ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, பல விஷயங்கள் இதுல நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஒன்னு எடுத்துப்போம், எழுசிகர வேங்கடத்து பாரித்த மிக்க நலம் சேர்மாறன் பூங்கழலை நெஞ்சே புகழ். என்ன சாதிக்கிறார், பூங்கழலை நெஞ்சே புகழ் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன திருவேங்கட முடியான்னு சொன்ன உடனே பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்து மாறு புணராயே. திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் பூவார் கழல்கள் நம்மாழ்வாருக்கு அப்படின்னா, நம்மாழ்வாருடைய திருவடியும் நமக்கு பூங்கழல்கள் தான் அப்படின்னு பூங்கழலை நெஞ்சே புகழ் அப்படின்னு சொல்லிக்கிறது. திருக்கோளூர் பாசுரம், உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் எம்பெருமான் கண்ணன் என்றே நீர்மல்கி கண்ணினைகள் அப்படின்ற பாசுரத்துல திருக்கோளூர் பாசுரம். திருக்கோளூர்னு உடனே முதுகவி ஆழ்வார், முதுகவி ஆழ்வார் நம்மாழ்வார் எப்படி சாதிச்சிருக்கார், மேவினேன் அவன் பொன்னடி மேவியே சொல்லியிருக்கார். அப்படியா மாறன் பொன்னடியே நந்தமக்கு பொன். முதுகவி ஆழ்வாரை பத்தி அவருடைய ஊரை பத்தியான பாசனம் வந்த உடனே இங்க சொல்றது பார்த்தோம்னா, பொன்னடியே நந்தமக்கு பொண்ணுன்னு சாதிச்சிருப்பார். இப்படி என் சொல்றது அங்க இங்க ஒன்னு ரெண்டு தான், அது ரெண்டு இப்படி 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 இப்படியே சொல்றது. இப்படி இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை முழுக்க நம்ம பார்த்தோம்னா அவர் சாதிக்கிறார், துன்புற்றான் மாறன் அந்து வாடிமிக அன்புற்றார் தம் நிலைமை ஆய்ந்துரைக்க மோகித்து துன்புற்றான் மாறன் அந்து அப்படின்னு சாதிக்கிறார். ஊர நினைந்த மடல் ஊரவும் ஒண்ணாதபடி கூறிருள் சேர் கங்குல் உடன் கூடி நின்று பேராமல் தீதி செய்ய மாறன் திருவுள்ளத்து சென்ற துயர் ஓதுவது இங்கெங்கனேயோ அப்படின்றார். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம் வெளியில வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாறன் அழுதார் இல்லையா, அவர் பத்து பாசுரத்துல ஏதோ அழுதுக்கார், ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் பாரான முகத்தை காட்டலைன்னா உடனே நான் பாவம் பண்ணிட்டேன். ஈவிலாத தீவினைகள் ஆரல்லே வல்வினையே ஆவிகாப்பாரிணியே ஓன்னு அழுக. ராத்திரி முடிஞ்சா பகல் வரப்போகுதுன்னு அந்த ஒரு ராத்திரி அவரை என்ன பாடுபடுத்திருக்குன்றத ஒருத்தரால சொல்ல முடியாது. என்ன இவர்கள் ஆமரீன நிறை மெய்க்கனி போக்கு ஒரு பகலாயிரம் ஊழியாலும் மங்களாசாசனவர்களாய் வயிறு பிடிப்பவர்கள் ஒரு பகல் எம்பெருமானங்க ஆனிர மேய்க்க போனா அப்படின்னா திரும்பி வர வரைக்கும் இவா படுற பாடு இது வந்து சொல்லவே உண்ணாது. ஓதுவது இங்க எங்க நெய்யோ எப்படி சொல்ல முடியும் இவாருடைய துயரத்தை. அது போல ஒரு ராத்திரி எம்பெருமான பிரிந்திருக்கும் பொழுது இவர் படுற பாட்டை பார்க்கும் பொழுது அவர் சாதிக்கிறார், மாறன் திருவுள்ளத்து சென்ற துயர் ஓதுவது இங்கெங்கனேயோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் திருவரங்க பெருமாளுக்குன்னு சொன்னா, திருவாய்மொழி நூற்றந்தாதியை மட்டும் உண்மையிலேயே நம்ம ஒழுங்கா வாசிச்சோம்னா இது ஆச்சாரிய ஹிருதயத்தை விட்டுருங்க, அது நம்மாழ்வாருடைய ஹிருதயம். திருவாய்மொழி நூற்றந்தாதி நம்மாழ்வார் ஹிருதயத்தை
அடியொற்றி மணவாள மாமுனிகளுடைய ஹிருதயமானது எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இவ்வளவு துயரப்பட்டார் அப்படின்னு இப்ப சொல்றதை விட்டுட்டு ஓதுவதுங்க எங்கனையோ அந்த துயரத்தை எப்படியா சொல்ல முடியும்னு இவர் அந்த துயரத்துல ஆழும் பொழுது இவருடைய அங்க வந்து எங்கடத்து பாரித்த அப்படின்னும் பொழுது இவருக்கு இங்க பூரிக்கிறது அங்க மாறன் அழறான்னா இவருடைய கண்ணுல அழுகைய பார்க்கும்போது துன்புற்றான் மாறன் அந்தோன்னு இவர் உட்காருது கண்ணத்துல கைய வச்சுண்டு இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு விதமான அனுபவங்கள் அந்த இடத்துல வந்து இந்த பொய்யில்லாத மணவாள மாமிகள் காலக்ஷேபம் பண்ணும் பொழுது கடமுட கடமுடன்னு பெருசா பெரிய உபன்யாசம் மாதிரியா பண்ணிருப்பார் அத கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அங்க அழும் பொழுது இது எவ்வளவு அழுதிருப்பார் இந்த எம்பெருமான் இந்த மாமுனிகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த திவ்யமங்கள விக்கிரகம் ஆம்லான கோமலாக்காரம் ஆதாம்ர விமலாம்பரம் ஆபீன விக்ரோரஸ்தம் ஆஜானு புஜபூஷணம் அப்படி ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் இந்த அழகுக்கே எம்பெருமான் அடிமையாகணும் திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டி ஆழ்வார அடிமைப்படுத்தினவர் பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டி பெருமாளை அடிமைப்படுத்தினவர் பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் அந்த இடத்துல அவர் வந்து பெருமாளா நிக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தா பெருமாள் அழகா பார்த்தா இது அனுபவிக்கக்கூடிய இந்த அழகை பார்க்கும் பொழுது ஒருவேளை இவர் தான் நம்மாழ்வாரோ அப்படின்னு தோன்றுது மற்றொரு பக்கம் பிரமாணங்களை எடுத்து அடுக்கும் பொழுது வைதிகோத்தமரா இவர் ஒருவேளை எம்பெருமானாரோ புதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கவிழும் தாதவிழும் மகிழ் மார்பன் தான் இவனோ இல்லை என்ன இப்படி சொக்குப்பொடி போட்டு மயக்கிய தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யாருன்னு எல்லாரும் அப்படியே பிரமிக்கும்படியா இப்படி எல்லாரும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கக்கூடிய அந்த நிலையை நினைச்சு பார்க்கும் பொழுது இவர் ஒரு வருஷத்துல முதல்ல எப்படி காலக்ஷேபம் பண்ணி முடிச்சாருன்றதுதான் கேள்வி அதனால ஒரு வருஷ காலம் அவர் காலக்ஷேபம் பண்ணான்றது ரொம்ப இழுக்கு ஒரு வருஷத்துல அபார கருணையினால முடிச்சுட்டார் ஒரு வருஷத்துல முடிக்கணுமே இல்லைன்னா ஓதுவதிங்க எங்கனையோன்னு நின்றவர் அவர் மூவாறு காலம் மோகிச்சார்னா துன்புற்றான் மாறனந்தோனும் ஓதுவதிங்க எங்கனையோன்னு இவர் எத்தனை காலம் வந்து மூச்சு விழுந்திருப்பார்ன்றது தெரியல அதை மீறி அவர் காலக்ஷேபம் பண்ணி முடிச்சார்ன்றதே ஒரு பெரிய விஷயம் அதனால ஒரு வருஷத்துல ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணது பறக்க பண்ணது கிடையாது சிறக்க பண்ணதும் கிடையாது மடமட மடமடன் முடிச்சது இப்படி பத்தே பாசுரங்களா இருக்கக்கூடிய அந்த கணினு சிறுத்தாம்பை பெருக்கியும் ஆயிரம் பாசுரங்களா இருந்த திருவாய்மொழியை சுருக்கியும் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த தள்ள தெளிவா எடுத்து மாறன்தான் நமக்கு உத்தேசிய வஸ்து அப்படின்னு சொல்லி மாறன் அடிபணிந்து இந்த ராமானுஜன் அப்படின்னும் அவனுடைய மறு அவதாரமா இருக்கக்கூடியவன் தான் இந்த எம்பெருமானார் அப்படின்னு அவரிடத்துல அன்வயம் வந்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒட்டுமொத்த வடிவம் தான் இந்த பொய்யில்லாத மணவாள மாமிகள் அப்படின்னு இந்த திருவாய்மொழி முற்றந்தாரியை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சேவிக்கும் பொழுதெல்லாம் இவர் எப்படி காலக்ஷேபம் பண்ணிருப்பார்னு நினைச்சு ஐயோ நாம இழந்தது உலகத்துல ஆழ்வாரா இருந்த போது ஆழ்வாரை இழந்தோன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை எம்பெருமானாரா இருந்தபோது இழந்தோன்றது ஒரு விஷயம் இல்லை இப்படி பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவந்தன் வாயுமுகம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்ட காலன்னு சங்க பார்த்து எம்பெருமானுடைய வாயுமுகத்தை நீ உண்டையே இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இது நியாயமா சிதையார உண்ணு ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறா ஆனா நாம சொல்ல வேண்டியது இந்த எம்பெருமானை பார்த்து இப்படி ஒரு அநியாயம் பிடித்தவனா இருக்கியே இப்பேற்பட்ட ஒரு காலக்ஷேபத்தை இந்த பொய்யில்லாத மணவாள மாமிகள் சாதிக்க சர்ம பருவ நிஷ்டையிலேயே தலைவரா இருக்கக்கூடியவர் இவர் சாதிக்க இந்த வடிவழக பார்த்தும் இவருடைய அனுபவங்களை பார்த்தும் இவர் பிரமாணங்களை சொல்லக்கூடிய அழகும் பார்த்து இப்படி அவரிடத்துல எதிராசிராவும் பார்த்து நம்மாழ்வாரும் பார்த்து உண்மையிலேயே சாட்சாத் எம்பெருமான் இவன் தானோன்னு எம்பெருமானே பிரமிக்கும்படியா பண்ணி
அவனையும் தரியேன், இனி உன் சரணம் தந்து என் சண்மம் களையாயே அப்படின்னு ஆழ்வார் இந்த உடம்ப விட்டு திவ்ய மங்கள திவ்யாத்ம சரீரத்தை எடுத்துண்டா போல எம்பெருமானும் இந்த அர்ச்சா சமாதிய விட்டுட்டு எனக்கும் ஒரு புதிய ஒரு பிறப்பை குடு அப்படின்னு சொல்லி ஒரு தம்மையே ஒக்க அருள் செய்வர்னு எம்பெருமான் பண்றாராம். அன்னை போலவே ஒரு மனுஷ உடம்புல வரும்படியா ஒரு அருளை பண்ணார் பெரிய பெருமாளுக்கு மாமணிகள். தம்மையே ஒக்க அருள் செய்வர், அது மாதிரி ஒரு வடிவத்துல வந்து நீ வந்து இப்படி பெருக்கிறது சுருக்கிறது எல்லாம் நீ பண்ற, அது உன்னுடைய சாமர்த்தியம். உபதேசத்தினால எல்லா உபதேசங்களையும் சுருக்கி கொடுத்துட்ட. ஆர்த்தி பிரபந்தத்துல மற்றைய ஆழ்வார்கள் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கி அதுல கொடுத்துட்ட. பூர்வர்களுடைய நைச்சியத்தெல்லாம் சுருக்கி எதிராஜ வம்சத்தில கொடுத்த. எம்பெருமானாருடைய புகழ் எல்லாத்தையும் அதையும் இப்படி சாறு பிழிஞ்சு கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைகளை வந்து நான் என்னன்னு சொல்றது, அதனால உண்மை சொல்லக்கூடாது. வாஸ்தவத்துல இப்போ எம்பெருமானாரை பத்தி என்ன பெரிய துதிகள் இருக்கு, கூரத்தாழ்வானை பத்தி என்ன துதி இருக்கு. கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் பாடினவர், ஏன் எம்பெருமான் மேல எம்பெருமானார் மேல ஒண்ணுமே பாடல, பெருசா என்ன பாடியிருக்காரு, பஞ்சஸ்தவம் பெருமாளை பத்தி பாடினவர், எம்பெருமானாரை ஏன் பாடல. பராசரப்பட்ட ரங்கராஜஸ்தவம் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் எல்லாம் பாடினவர் எம்பெருமானார் மேல என்ன பாடினார் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா பதில், இவர்களெல்லாம் பாடுறதுக்கு நமக்கு யோக்கியதையே இல்லை, மொழியை கடக்கும் பெரும் புகழாளர்கள், இவர்கள் மொழியை கடக்கும் பெரும் புகழாளர்கள், வாஜாம கோச்சரம், இவர்களை பத்தி பாடுறதே பெரிய பாவம். எதையோ இவர்களை வந்து நான் அளந்துட்டேன், இத்தனை பாசத்துக்குள்ள அளந்துட்டேன்னு சொல்றதுக்கே நமக்கு யோகிதம் கிடையாது. ஆனால் பாடலன்னா நீ நிலத்தே எனையாள வந்த ராமானுஷனை இருந்தவைகள் புனையார், பாடலன்னா பாப்போம் தோஷம். அதுக்காக எதையோ ஒன்று பாடணுமேன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பயந்து பயந்து முடிந்த வரைக்கும் மிகவும் சிறப்பா ரெண்டு வரி யோ நித்தியம் அச்சுதான் பாடினார் குலத்தான். ரெண்டே வரி ஒண்ணு தீபக்தியாதி குணார்ணம் நீர், அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா உன் காலில் வந்து விழறேன் வந்தே ரம்ய ஜாம் மாத்திரம் முடியும் அதான் சொல்ல வந்தார். நீயோ குணக்கடல், உன்னை பத்தி என்ன நான் பாட முடியும், அதனால வந்தே ரம்ய ஜாம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி தீபக்தியாதி குணார்ணமும் வந்தே ரம்ய ஜாம் மாத்திரம் அப்படின்னா தீபக்தியாதி குணார்ணம்னு உன்னை பார்த்து சொல்றேனே, உன்னுடைய குணத்தினுடைய பெருமைய உன்னுடைய ஆச்சாரியனை நீ கொண்டாடுறதுதான், அதை பத்தி சொல்லலைன்னா உனக்கு ஊகப்பு வராம போயிடுமே, அதனால உன் மனசு வருத்தப்படுமே, அதுக்காக ஸ்ரீசைலேச தயா பாத்திரம்னு சொல்ல வேண்டியது. அவருடைய தயக்கு பாத்திரமானது, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் வந்தது. ஸ்ரீசைலேச தயா பாத்திரம்னு சொல்லி திருவாய்மொழி பிள்ளை மக்களும் சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய யதிராஜரை பத்தி சொல்லாம போயிட்டா அதுலயும் உனக்கு உகப்பு வராது. அதனால இத்தோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீசலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணமும் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்திரம் ஒண்ணுல சேவிக்கதான் வந்தேன், உன்னை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை, நீ வந்து ஞானபக்தி வைராக்கிய கடல் அப்படின்றதுதான் அங்க இருக்கு. அதுவும் ஐயோ அதை இதா சொல்லிட்டு நீ தான் கோச்சுக்க போறிய, அது வந்து உன்னுடைய திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால வந்து அப்படி வந்து ஞான பக்தி வைராக்கியங்கள் இதெல்லாம் எதுல போய் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அவருக்கு ஊகா பார்க்கக்கூடிய யதீந்திர இடத்துல உன்னை பிரவணராக்கித்து இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, வந்தே ரம்யா ஜாமாத்திரம்னு கையை கூப்பிட்டேன் இவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கே யோகியதை எதையாவது சொல்லி இல்லை, நான் அப்புறம் இதை சொன்னேன் அதை சொன்னேன் ஏதாவது பழி வரப்போகுது, புகழ்வோம் பழிப்போம் அப்படின்னு ஒன்னும் புகழவே இல்லை. நீ வந்து கடல், நீ வந்து அவருடைய அருள், இவருடைய அருளுக்கு இலக்கான அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை வரேன் அப்படின்ட்டு ஒன்று சேவிச்சுட்டேன்.
அப்படிதான் பண்ண முடியும். அதனால ஆழ்வார்கள் அவர்களுடைய தனியெல்லாம் பார்த்தா ரெண்டு வரி நாலு வரி இருக்கும். அவர்களை பத்தி பெருசா துதியே இருக்காது. ஏன் அவர்களை பத்தி துதியே இல்லை அப்படின்னு சொன்னா அவரெல்லாம் பத்தி பாடத்து நமக்கு யோகியதே கிடையாது. அதனால குறைச்சலா இருக்கும். அதனால குறைச்சலா இருக்கிறதுனால ஒருத்தருடைய மகாத்மியம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப இருக்கிறவா கிட்டயுமே அப்படித்தான் இருக்கும். இது நாம தான் நிர்ணயம் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி ரெண்டு வரி சொல்றோம்னா இவரை பத்தி ரெண்டு வரி தான் சொல்லிருக்காரு ரொம்ப விஷயம் போட்டிருக்கு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதனால பல இடங்கள்ல நம்ம பார்க்கும்பொழுது மொழியை கடக்கும் பெரும்பான்னு சொல்றதும் பாஜா மகோஜரம் எல்லாம் எடுத்து சொல்றதுல நம்ம தெளிவா பார்க்கணும். சொல்லால் கூறும் பரமன்று அப்படியே வாசாம கோச்சரம் சொல்லால் கூறும் பரமன்றுன்னு சொல்லிட்டே 108 பாட்டு பாடிட்டாரு. அவரை பத்தி கூற தாழ்வனை பத்தி அதை கூட பாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணுமே பாட முடியாது அப்படின்ட்டு. அது மாதிரியான இவர்களுடைய பெருமைகள். ஆக இப்படி பெரிய பெருமாள் வந்து ஆண்டாளும் திருப்பானாழ்வாரும் அர்ச்சையில் இருக்கிற பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிட்டார். இவரோ அச்சையிலிருந்து அந்த சன்மம் போய் விபவமா ஒரு ஜென்மம் கிடைச்சி அதுல வந்து வாயை திறந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு அங்கே சொன்னார். காவிரிக்கரை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு தோ வந்துட்டேன் அப்படின்னு அவர் வாழிகேசனே பல்லாண்டுன்னார் அங்க. அது இங்கேதான் நடந்தது. பெரிய பெருமாள் கிட்ட குழந்தையில இருந்தாலும் என்னத்தை எழுந்து பேசினான்னு தெரியல. இவர் காவிரி கரன்னு கேட்ட உடனே அது குழந்தையா இருந்தானே என்ன காவிரி கரையில இருந்து என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுந்து பேசிட்டார். இவ்வளவு ஒரு வைபவமான ஒரு விஷயம் அது. இந்த திருவாய்மொழி நூற்றாண்டுல சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாவது பாசுரம் அதுல பார்த்தோம்னா உண்ணும் சோராதி ஒரு மூன்று நண்பருமான் கண்ணனென்றே நீர்மல்கி கண்ணினைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம் மாறன். அப்படிப்பட்ட மாறனுடைய பொன்னடியே நந்தமக்கு பொண்ணுன்னு ஒரு பாசனம். இது வந்து ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான். ஒண்ணுத்த சொல்றேன் இதை வச்சு நீங்க வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெட்டிலை. உண்ணும் சோறாதினா இந்த மூன்று உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெட்டிலை தரிக்கக்கூடியவை தரிக்க வைக்கக்கூடியவை போஷிக்க வைக்கக்கூடியவை தரிக்க வைக்கிறது போஷிக்கிறது அதுக்கப்புறம் போக்கியமா இருக்கக்கூடியது தாரக போஷக போக்கிய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெட்டிலை அப்படின்னு அது சொல்றார். இது எல்லாமே கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது தான் சொல்றார். அந்த 10 பாசத்தினுடைய சாரம் இதுல சாதிக்கிறது. சின்ன ஒரு மாற்றம் பண்ணலாம். அதுல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்லிடலாம். ராமானுஜம் இருந்தா இல்ல கண்டவர் சிந்தை கவரும் கடிகொழில் தன்னரந்தன் தொண்டர் குலாவும் ராமானுஜனை அப்படின்னு கண்டவர் சிந்தை கவரும் கடிகொழில் தன்னரந்தன் தொண்டர் குலாவும் ராமானுஜனை புகையிறந்த பண்டர் வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேகித்தரும் குடியாமங்கள் கோக்குலமே கோக்குடியே அப்படின்னு சொல்லி அந்த பாசனம். அதுல கண்டவர் சிந்தைய கவரக்கூடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டவர் சிந்தைக்கவரும் கடிமொழில் தென்னரங்கன் கண்டவர் சிந்தையை கவரக்கூடியவர்கள் கண்டவர்களுடைய சிந்தையை கவருபவர் யார் அப்படின்னா கடிமொழில் தென்னரங்கன். தென்னரங்கன்னா எல்லாருடைய சிந்தையும் கவரக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அரங்கனுடைய தொண்டர் குலாவக்கூடிய ராமானுஜன் அப்படின்றது ஒரு யோஜனை. இது பிரதம பருவத்துல மண்டியிருக்கிறது. அதாவது பெருமாள் 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 பைத்தியம் குறிச்சு நாராயணனை ஏத்தாத பேய்கால் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது மாதிரி இது நாராயணனை ஏத்தும் பேய்கால் இது அவரிடத்துல போய் பைத்தியம் குறிச்சு இருக்கிற எப்படி சொல்லுவனா கண்டவர் சிந்தை கவரும் கடிவழில் தன்னரந்தன் அவருடைய தொண்டர் குலாவும் ராமானுஜன். அடியார்கள் இடத்துல மண்டி இருக்கிறவா
கண்டவர் சிந்தை கவரும் கடிகொழில் தென்னரங்கன் தொண்டர் அவர்கள் குலாவும் ராமானுஜன் அப்படின்னு சொல்றவா அடியார்களிடத்துல ஈடுபட்டு ராமானுஜன் இடத்துல ஈடுபட்டு இருக்கிறவா சரம பருவம் மத்தியம பருவம் வந்து அடியார்கள் இடத்துல ஈடுபட்டு சரம பருவத்துல இருக்கிறவா எதுல ஈடுபட்டிருப்பா எம்பெருமானார் இடத்துல ஈடுபட்டிருப்பா அவர்களை பத்தி சொல்லும் பொழுது கண்டவர் சிந்தை கவரும் கண்டவர் சிந்தைய கவரக்கூடியவன் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் அரங்கனுடைய தொண்டர்கள் குலாவக்கூடிய கண்டவர்களுடைய சிந்தையை கவரக்கூடிய ராமானுஷன் அப்படின்னு இந்த ஒரு கமாவை போட்டோம்னா கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் ராமானுஷன் அப்படின்னு ராமானுஷனத்துல போய் அந்த ரெண்டே வரி பிரதம பருவம் மத்தியம பருவம் சரம பருவம் மூணு பேருக்குமே அது அன்வயம் ஆகும்படியான ஒரு அமைப்பு இதுல இது ஒரு ஸ்டைல் மாமணிகள் விடுவார் அத அப்படியே எடுத்துட்டார் உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் எம்பெருமான் கண்ணன் என்றே நீர்மல்கி கண்ணினைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன் பார்ப்போம் அப்படிப்பட்ட மாறன் பொன்னடியே அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இருக்கு இத ஒரு சின்ன மாற்றம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் கமா போட்டுருங்க அவ்வளவுதான் போட்டுட்டா இது அப்படியே விட்டுருங்க எம்பெருமான் கண்ணன் என்றே நீர்மல்கி கண்ணினைகள் மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம் மாறன் பொன்னடியே மாயன்பால் மாயன்பால் போம் மாறன் பொன்னடியே உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் நமக்கு எது மாறன் பொன்னடியே இது வரைக்கும் சொன்ன எம்பெருமான் கண்ணன் என்றே நீர்மல்கி கண்ணினைகள் அப்படின்னு அந்த கண்ணினைகள் எங்க போறது அப்படின்னு சொல்லும் பொழுது மண்ணுலகில் மண்ணு திருக்கோளூரில் மாயம்பாக்கும் அப்படிப்பட்ட கண்ணினைகளை கொண்ட அந்த மாறனுடைய பொன்னடியே உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் அப்படிப்பட்ட பொன்னடியே நந்தமக்கு பொன் நமக்கு தாரக போஷக போக்கிய வஸ்துவா இருக்கக்கூடியது மாறன் பொன்னடியே அப்படின்னு அது அண்மையம் ஒன்று பார்த்தா அது மாதிரி அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் போலும் பொருளும் தொகுத்துரைத்தான் அப்படின்னு இரவு பகலா அனுபவிப்பவர்களுக்கு நல்ல மனவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவான் ஊற்றந்தான் சாய்ச்சு இந்த மனவாள மாமுனிவன் கொடுத்த திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே ஊற்று அப்படின்னு இந்த திருவாய்மொழிய நூற்றந்தாதிய தேனுன்னு சொல்லி ஒருவாது அருந்து நெஞ்சே அப்படின்னு சாதிக்கிறார் அல்லும் பகலும் அனுபவிப்பார்கள் அவர்களுக்காக கொடுத்த திருவாய்மொழி நூற்றந்தாதி அடுத்த தனியில் அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை ஒருவாது அருந்து நெஞ்சே ஊற்றுன்னு சாதிக்கிறார் தனியன்ல இந்த தனியன் சாய்ச்சுவா இவருடைய சிஷியர்கள் தானே அஷ்டதி கஜங்கள்ல யாராவது சாய்ச்சிருக்காங்க 54 குறவை முதலாம் கண்ணன் போல செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் என்றும் பரவு மனம் பெற்றேன் மாறன் சாதிக்கிறேன் இரவு பகல் எண்ணாமல் அல்லும் பகலும் அனுபவிக்கப்பெற்றேன் அப்படின்னு சாதிக்கிறேன் அல்லும் பகலும் அனுபவிப்பவர்களுக்கு இந்த பராங்குஷனுடைய சொல்ல என்னன்னு சாதிக்கிறாருன்னா பராங்குஷன் பேசும் பராங்குஷன் தன் சொல் தேனில் நெஞ்சே துவள் பராங்குஷன் சொல் தேனில் நெஞ்சே துவள் அப்படின்றார் திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உற்று இரவு பகல் எண்ணாமல் முழுவதும் அனுபவிக்கப்பட்டேன்னு சொல்லதை அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு அவர் சாதிச்சிருக்கார் இது ரெண்டும் இது இதுவே போ தனியனை சொல்லும் பொழுது கூட திருவாய்மொழி நூற்றந்தாதியில இவர் எப்படி சாய்ச்சிருக்கார் அது மாதிரி தான் தனியனை சாய்ச்சிருக்கார் திருவாய்மொழி நூற்றந்தாதியில பார்த்தோம்னா வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே அப்படின்னு நாரணனை வந்து அறிமுகப்படுத்துறார் உயர்வே பரன்படியை அப்படின்னு தொடங்கினவர் வீடு செய்து மற்றவையும் மிக்க புகழ் நாரணன் தாள் அப்படின்னு வீடு மின் முற்றவும்ல அடுத்த 10 திருவாய்மொழியில
வன்புகழ் நாரணன் தின்கடல் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த வன்புகழ் நாரணன்றத தின்கடல்ன்றத மிக்க புகழ் நாரணன் தாள்னு அப்படியே எடுக்கிறதுங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அந்த அவன் யார் அப்படின்னா பரன், முழுதுண்ட பரபரன், கரவிஷம் பெருவழி நீர்நிலம் இவை விசை வரல் நவில் திரல் வழி அழிவுரையாயின் பரன் அடிமேல் அப்படின்னு கடைசி பாசுரத்தையும் பரன்னு சாதிக்கிறார். உயர்வே பரன் படியை அப்படின்னு எடுக்கிறார். இந்த பரன் யார்? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று, அரங்கன் தான் பரன் அப்படின்னு தெள்ள தெளிவா காட்டுறதுனாலதான் வாண்திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன். அப்போ பரன்னு சொன்னா அது அரங்கன் தான் அப்படின்றதுக்கு தனியனும், அதாவது திருவாய்மொழியில சொல்லப்பட்டது அரங்கன் தான். அப்படிப்பட்ட இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு அரண் செப்புபவர் யார்? அண்ணலி ராமானுஜன். அப்போ உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டுன்னு சொன்னது பெரிய பெருமாளுடைய படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேதம் நேர்கொண்டு உரைத்து. எங்கேயோ இருக்கக்கூடிய நாராயணன் அப்படின்லாம் நினைக்காதபடிக்கு நம் கண் முன்னே படுத்து கொண்டிருக்கும் இந்த பெரிய பெருமாள் தான் நமக்கு எல்லாமே என்று மயர் வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் சொல் வேறாகவே, மாறனுடைய சொல்லானது வேறாகவே விளையும் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறனுடைய சொல் வேறாகணும். சரி, வேறுனா என்ன அர்த்தம்? அடியில் இருக்குன்னு சொல்லலாம். வேற வேர்ல இருந்தா செடியை தொடங்கித்துன்னு சொல்லலாம். இப்போ தொடக்கமும் அதுதான் முடிவு அல்லது அடி, முதல் அடி மேல் கீழ் முதல் அடி எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ தொடக்கமும் அதுல இருந்து தான் சொல்றோம், அடியில இருக்கிறதும் அதுதான் சொல்றோம். இது இப்படி முதலும் முடிவுமா இருக்கிறது மாறன் சொல்லா இருந்தா எப்படி இருக்கும்னா அதான் திருவாய்மொழி இருந்தாதி. முதல் சொல்லும் மாறன் சொல்லு, கடைசி சொல்லும் மாறன் சொல்லு, அப்படி இருக்கிறது தான் திருவாய்மொழி நூற்றந்தாதி. அதனால இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிய முறைப்படி உணர்ந்து அனுசந்தானம் செய்யும் பொழுது பாசுரமா சேவிக்காதபடிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்வார் இப்படி இருந்தார்ன்றதை விட ஆழ்வார் இப்படி இருந்தாரேன்னு நினைச்சு இந்த பொய்யில்லாத மனுவாளம் அவர்கள் இப்படி இருந்தாரேன்னு ஒரு க்ஷணம் நினைச்சோம்னா இதுல எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா சொல்லுன்னு தான் சொல்லியிருப்பார், பிரபந்தம்னு சொல்லியிருக்கவே மாட்டார். திருவிருத்தத்து ஓர் அடி கற்றீர் திருநாட்டகத்தே, இங்க புயலாத மனவாள மாமிகள் விஷயத்துல ஒரே ஒரு சொல் போறோம், ஒரு சொல்லு கற்றுட்டோம்னா இது எதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்பமிகு விண்ணாடு கிடைக்கும். இன்பமிகு விண்ணாடுன்றது வெறும் விண்ணாடு வேற, இன்பமிகு விண்ணாடு வேற. வெறும் விண்ணாடுன்றது எப்படி சுவார்த்த கைங்கரியங்கள்லாம் விண்ணாட்டுல கிடைக்குமோ அது மாதிரி பெருமாள் இடத்துல நம்ம வந்து கைங்கரியம் கிடைக்கிறதும் விண்ணாடு தான். இன்பமிகு விண்ணாடுன்றது தான் மனவாள மாமனிகளுடைய திருவடியில நித்திய கைங்கரிய பிராப்தி என்று சொல்லி இதை கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த பொய்யில்லாத மனவாள மாமனிகளுடைய பொன்னடியாம் செங்கமலத்தினுடைய அளப்பற்ற கருணையினால் அந்த பொன்னடியாம் செங்கமலத்தினுடைய இடத்திலேயே அனைவருக்கும் ஆராத காதல் உண்டாக வேண்டும் என்றும் அதையே சரணாக பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்கள் பெற வேண்டும் என்றும் பரவரமுனி விருத்தியைகி அஸ்துமே நித்திய யோகா என்று அதுபோன்று அங்கே இருக்கக்கூடிய அஷ்டதி கஜங்கள் மற்றும் பல பல ஆச்சாரியர்கள் அவர்களிடத்திலே இவர்களுக்கு நித்திய யோகம் ஏற்பட வேண்டும் என்றும் நாம் அதே பொன்னடியாம் சங்கமலத்தை பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாயின் மகா ஸ்ரீமத் பரவரமுனியனம்.